வணக்கம். மதுரை காஞ்சனாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து யூஎஸில் இருந்து நான் வந்து முட்டை பரோட்டா, நம்ம ஊர் முட்டை பரோட்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் வந்து பரோட்டா வந்து இங்கே இந்தியன் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது, அதில் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பரோட்டா மாதிரி சுருள் சுருளாக இருக்கும், நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த சுருள் மாதிரி பரோட்டாவை தான் எடுக்கிறது இப்போது, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ 4 தக்காளி, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நம்ம பட்டை, ஏலக்காய், அந்த கிராம்பு, இந்த இலை, பிரிஞ்சி இலை, ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பரோட்டாவை பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த சூட்டோடு நல்லா அடித்து பிச்சு வச்சுருங்க, அப்படி ஊத்தாப்பில் வச்சுருங்க. இப்போ அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா வதக்கின ஒட்டி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கின ஒட்டி தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தூள். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு, இப்போ நான் காஷ்மீர் சில்லி தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அங்கே வந்து இப்போ 6 பேருக்கு செய்கிறேன். 6 பேருக்கு ஒரு 8 பரோட்டா எடுத்துருக்கேன், 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை வீதம் எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி தக்காளியும் போட்டு அந்த மசாலா பொடி, மிளகு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி மூணும் போட்டாச்சு. போட்டு வதக்கிட்டு இப்போ இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் இருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு மறுபடியும் வதக்கி முட்டையும் அதில் போட்டுருங்க. போட்டு இதை கொஞ்சம் பொறிச்சுக்கோங்க, ஏன்னா அது தண்ணி விட்டாப்புல போயிடும். இப்போ பரோட்டாவை போட்டோம்னா கொஞ்சம் சோசோன்னு போயிடும், அதனால் இதை கொஞ்சம் பொறிச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வெங்காயமும் ஒரு கைப்பிடி தக்காளியும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை பொறிக்கும்போது அந்த இதை போட்டு முட்டையும் பொறிச்சுட்டு ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு இப்போ அரை வேக்காடு முட்டை வெந்துருச்சு. ரொம்பவும் பொறிக்க வேண்டாம், உதிரி உதிரியாக அரை வேக்காடு வெந்த உடனே இப்போ அந்த மசாலாவையும் எடுத்து நம்ம இதில் கொட்டி இப்போ நல்லா நடுவில் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ பரோட்டா பிச்சு வச்சுருக்கோம். நல்லா அடித்து உதிரி உதிரியாக பிச்சு வச்சுருக்கோம். பிச்சு வச்சுக்கிட்டு இப்போ அந்த பரோட்டாவையும் அதில் போட்டு நல்லா கிண்டிடணும். அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற மாதிரி கிண்டிடணும். மசாலாவெல்லாம் முதலே உப்பு போட்டுங்க, பரோட்டா உப்பு ஏற்கனவே இருக்குது. நீங்கள் மசாலா எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு மசாலா உப்பு போட்டுங்க. முட்டை எத்தனை போட்டுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. தனித்தனியாக தான் உப்பு போடணும், போட்டுக்கிட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக சேர்த்தெல்லாம் உப்பு லாஸ்ட்டாக போடாதீங்க, அது நிறைய உப்பாயிடும். மசாலா தக்காளி வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ, இப்போ 2 பரோட்டா போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. முட்டை எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த இதை டம்ளர், நல்லா விளிம்பு இருக்க டம்ளரை வச்சு, அதாவது கத்தி மாதிரி இருக்கணும் விளிம்பு, அந்த மாதிரி வச்சு நல்லா கொத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ முட்டை பரோட்டா, நம்ம ஊர் முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஊர் முட்டை பரோட்டாலாம் சாப்பிட்லேன்னா நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் நாங்கள் வந்து இந்த அந்த பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்லேயே முட்டை பரோட்டா பண்ணிக்கிறது. இதில் வந்து சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா அதில் 2 கரண்டி ஊற்றினோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போடலை, வெறும் முட்டை பரோட்டா தான் போட்டுப்போம். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சு அதை தொட்டுக்கிட்டும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். வணக்கம்.